இப்போ நடந்து வர இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பங்கேற்று வெற்றி பெற வெற்றியாளர்களுக்கு மெடல்கள்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த மெடல்கள் எல்லாமே ஜப்பானில் இருக்க இவேஸ்ட் இருந்து தயாரிக்கப்படுதுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பங்கேற்று வெற்றி பெற வெற்றியாளர்களுக்கு கொடுக்கப்படுற கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல்கள் எல்லாமே அந்த நாட்டில் இருக்கிற இவேஸ்ட்லேருந்து தயாரிக்கப்பட்டது தான். வருஷம் நம்ம உலகத்தில் இவேஸ்டோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. வருஷம் மில்லியன் டன்ஸ் ஆஃப் இவேஸ்ட் பூமியில் டம்ப் பண்ணப்படுது. அண்ட் இந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையுமே ஒரு சிறிய அளவிலான கோல்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக டம்ப் பண்ண தான் படுது. இதை யோசிச்ச ஜப்பான் அரசாங்கம் ஒரு வித்தியாசமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி வீணாக டம்ப் ஆகிற இவேஸ்ட்டை கொஞ்சம் பயனுள்ளதாகவும் மாற்றலாம், அதே சமயத்தில் ஜப்பானிய மக்கள் எல்லாருமே இந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஜப்பானிய மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னென்னா, உங்கள் கிட்ட இருக்க இவேஸ்ட்லாம் எங்ககிட்ட கொடுங்க, அதை வச்சு நாங்கள் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் கோல்டு சில்வர்லாம் எடுத்துப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஜப்பானில் இந்த கேம்பெயின் பல இடங்கள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3/4 மக்கள் இந்த கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மக்கள்கிட்டருந்து பெறப்பட்ட இந்த இவேஸ்ட் மூலயமா கிட்டத்தட்ட 5000 கோல்டு, சில்வர் மற்றும் பிரான்ஸ் மெடல்களை தயாரிச்சிருக்காங்க.